ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தி ஃபிட்னஸ். நான் உங்க தேவ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அஞ்சு மேஜர் பேட் ஹாபிட்ஸ், மோஸ்ட்லி 18 to 24 அந்த ஏஜ்ல கேட்டகரி இருக்கவங்க என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க. ஸோ இந்த ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் நீங்க பண்ணக்கூடாத சில ஹாபிட்ஸ் தான் நான் சொல்ல போறேன். நீங்க ஃபிட்னஸ் ஃபாலோ பண்றவங்களாக இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு ஹாபிட்ஸ நீங்க வந்து பிரேக் பண்ணி ஆகணும். வாங்க என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்க, என்னோட பேர் தேவசரன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க அண்ட் லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேட் ஹாபிட், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இதை ஏன் நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்து உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. அண்ட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால உங்கள் லங்ஸ் பாதிக்கும் அண்ட் உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்பவே கம்மியாயிடும். ட்ரிங்க் பண்ணுறதுனாலையும் ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் அதனால தான் மேஜராக நான் கம்மி பண்ண சொல்கிறேன். இதனால உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்பவே கம்மியாகிட்டு வந்துடும். அதனால தான் உங்களை இதில் இந்த ரெண்டு பேட் ஹாபிட்ஸ் விட சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அண்ட் செகண்ட் மேஜர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுதான் டயட் பிளான். நீங்கள் ஒரு டயட் பிளான் மட்டும் எடுக்காம இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பாயிடும் உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியில். நீங்கள் ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாவே உங்கள் ஃபிட்னஸில் ஃபுட் ரொம்ப முக்கியமானது. அதில் உங்கள் டயட் பிளான் கண்டிப்பாக இருக்கணும். அது அந்த டயட் பிளானில் கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட், இது மூணுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. நீங்கள் ஒரு நாள் செஸ்ட் டேக்கு போடுவீங்க அண்ட் லெக் டேக்கு மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் செஸ்ட் மட்டும்தான் க்ரோ ஆகாமல் உங்கள் லெக் க்ரோ ஆகாது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம், இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நல்லா பாடி, அப்பர் பாடி நல்லாவே ஷேப்பில் இருக்கும், பட் லெக் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சார்க்கு. லெக் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் மெயின்டைன் பண்ணி போட்டாங்க. நீங்கள் எந்த டேஸையும் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த டேஸை ஸ்கிப் பண்ணுறது தான் தேர்ட் மிஸ்டேக். ஸோ அதை பண்ணாதீங்க. ஃபோர்த் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்லீப்பிங் ஷெடியூல். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அவ்வளோ ஸ்லீப்பிங்கும் ரொம்ப முக்கியம். எல்லாருமே மேக்ஸிமம் 8 to 9 hours தூங்கணும்னு சொல்கிறாங்க, பட் நான் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் ஷெடியூலில் 8 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் தூங்கி எழுந்திருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா மட்டும்தான் உங்கள் பாடி மசில்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகும் அண்ட் க்ரோனை பார்க்கும். ஸோ இதுதான் அந்த 4th டே. 5th டே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே கூடாது. அதுதான் மாஸ்டர்பேஷன் அண்ட் பான் பார்க்குறது. இதை டெய்லியுமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்தி கிடையாது. ஒரு நாளைக்கு சில பேர்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 3 times, 4 times மாஸ்டர்பேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அல்லது கண்ட்ரோலாவது பண்ணுங்கள். நீங்கள் பான் பார்க்குறதுனாலையும் இல்லை மாஸ்டர்பேட் பண்ணுறதுனாலே என்ன ஆக போகுதுன்னா உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்ப கம்மியாக போகுது. அப்புறம் உங்களால் பாடி மசில்ஸை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது, க்ரோன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது பான் பார்க்குறதும் மாஸ்டர்பேட் பண்ணுறதும். ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த பேட் ஹேபிட்ஸ். இந்த மேஜர் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கனாவே நீங்கள் நல்லாவே ஃபிட்டாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.